விஜய் டிவில ஒலிபரப்பாயிட்டு இருக்க பிக் பாஸ் சீசன் 4 நிகழ்ச்சி வீக்கெண்ட் வந்தாலே ஒரு தனி பரபரப்புக்கு வந்துருங்க. கமல்ஹாசன் வந்து ஹோஸ்ட் பண்றாரு அப்படிங்கறது ஒரு முக்கிய காரணமா இருந்தாலும் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அந்த வரிசையில இந்த வாரம் பாலாஜி முருகதாஸ்க்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றப்பட போறாங்க அப்படிங்கிற ஒரு ரூமர் வேற ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அது போக சோம்சேகருக்கு தான் வாக்கு எண்ணிக்கை குறைவா இருக்கிறதுனால அவர் தான் வீட்ல இருந்து வெளியேற போறாரு அப்படிங்கிற யூகங்கள் வேற இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் சவால் கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் ஃபேவரட்டான முக்கியமாக பரபரப்பாக கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கிற இந்த போட்டியாளர் தான் இந்த வாரம் எவிட் ஆக போறாரு அப்படிங்கிற நியூஸ் வேற வந்திருக்கு. யார் அந்த கண்டஸ்டன்ட்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி ரெட்ரோ ஃபிலிம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பெறுங்க. பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஒவ்வொரு வாரம் எவிக்ஷன் முறையில் வெளியேற்றப்படுவாங்க. இதுதான் வாடிக்கையான ஒரு விஷயம். அந்த வகையில் பிக்பாஸ் சீசன் 4 30 நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கிறதுனால இது வரைக்கும் 3 எவிக்ஷன் நடந்திருக்கு. அந்த 3 எவிக்ஷன்ல முதல் எவிக்ஷன்ல நடிகை ரேகா வெளியேறினாங்க. 3வது எவிக்ஷன்ல பாடகர் வேல்முருகனும் பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறினாரு. ஆனால் 2வது எவிக்ஷன்ல இடம்பெற்றிருந்த ஆஜித் அவர்கிட்ட இருந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸை பயன்படுத்தி எஸ்கேப் ஆயிட்டாரு. இதனால பிக்பாஸ் வீட்டிலிருந்து இது வரைக்கும் 2 ஹவுஸ்மேட்ஸ் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. பிக்பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. சோ இந்த வாரம் யார் எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கற ஒரு பரபரப்பு எகிரி இருக்கு அப்படினே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரம் பிக் பாஸ் நாமினேஷன் ப்ராசஸ்ல 7 போட்டியாளர்கள் இருக்காங்க. ஆரி, பாலாஜி, சனம் ஷெட்டி, அர்ச்சனா, அனிதா, சோம்சேகர், சுரேஷ் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. இதில் பார்த்தோம்னா 7 போட்டியாளர்களுமே ரொம்ப முக்கியமான கண்டஸ்டண்ட்டாக பார்க்கப்படுறாங்க. இவங்களில் சோம்சேகரை தவிர்த்து மற்ற 6 போட்டியாளர்களுமே நல்ல கண்டென்ட் கொடுக்குற ஆளுங்க. முக்கியமாக சுரேஷ் சக்கரவர்த்தி, அனிதா, பாலாஜி, சனம், அர்ச்சனா எல்லாருமே நாள்தோறும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தையோ பரபரப்போ கூட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சோம்சேகர் தான் கண்டென்ட் கொடுக்க ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஸோ சோம்சேகர் தான் வெளியேறுவார் அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து சுரேஷ் சக்கரவர்த்தி தான் வெளியேறாரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. முக்கியமாக இந்த தகவல் ஒரு நம்பத்தகுந்த வட்டாரத்திலேருந்து வந்திருக்கிறதுனால நம்பாமையும் இருக்க முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதே மாதிரி கரெக்டாக நடந்திருக்கு. ஸோ எப்போவுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பரபரப்பாக இருக்கிறவங்கள அவ்வளோ சீக்கிரம் வெளியே விட மாட்டாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து சுரேஷ் சக்கரவர்த்தி மட்டும் எப்படி இவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்தாரு அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு. முக்கியமாக இவர் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால இந்த சந்தேகம் இன்னுமே அதிகமாயிருக்கு. எது எப்படியோ அவங்க நாளைக்கு சாயந்தரம் யாரு அப்படிங்கறது நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க எல்லாருமே ரொம்ப ஆவலா வெயிட் பண்றாங்க. அது சுரேஷ் சக்கரவர்த்தியா இல்ல வேற யாரு அப்படின்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனுக்கு ரெட்ரோ ஃபிலிம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பெறுங்க. நீங்க சொல்லுங்க இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டிலிருந்து எவிக்ட் ஆக போறது யாருன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.